ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூருக்கு அருகாமையில் நடந்த இரண்டு அதிபயங்கர அமானுஷ்யதிகள் சம்பவங்களை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக பார்க்க போகிற சம்பவம், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய இரண்டு நபர்கள் கார் ஆக்சிடென்ட் மூலியமாக மரணம் ஏற்பட்டு அதற்கு பின்பு நடந்த திகில் நிகழ்வதாங்க முதலாவது சம்பவம். இரண்டாவது சம்பவம் ஈமசாந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை யமசாந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த யமசாந்தி அப்படிங்கிற பூஜையை பார்த்து ஒரு நபர் இறந்த பின்பு நடந்த திகில் சம்பவம் தாங்க இரண்டாவதாக பார்க்க போகிறோம். ஸோ இன்று பார்க்கக்கூடிய இரண்டு சம்பவங்களும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 2007 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்த அந்த கிராமத்தில் வச்சுட்டுக்கூடிய நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தஞ்சாவூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் சேவியர் மற்றும் கண்ணன் அப்படிங்கிற இரண்டு நபர்கள் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வயது தோராயமாக ஒரு 42-43 வயது இருந்திருக்குங்க. அப்படி இருக்கும்போது இந்த சேவியர் மற்றும் கண்ணன் ரெண்டு பேருமே உற்ற நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. சேவியர் அப்படிங்கிறவர் கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடியவராக இருந்தாலும் கூட இந்த கண்ணன் அப்படிங்கிற இந்த நபரோடு பள்ளிக்கூடத்திலிருந்தே நல்ல பாண்டிங் இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இவங்களுக்கு 43 வயது இருக்கும்போது இவங்க இருவருடைய குடும்பமே ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் மேலோங்கிய குடும்பங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் வீட்டு மனைகளும் இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. இவங்க இருவருமே ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய காரணத்தினால மேலோங்கி இருந்தாங்க 2007 காலகட்டத்தில். அந்த சமயத்தில் இந்த கண்ணன் மற்றும் சேவியர் ரெண்டு பேருமே ரியல் எஸ்டேட்னுடைய ஆஃபீஸ் ஒன்று போடணும் இல்லையா, அந்த ஆஃபீஸ் வந்து தஞ்சாவூரில் தாங்க போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக 2007 காலகட்டத்தில் அவங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமண இன்விடேஷன் வந்து இந்த சேவியர் மற்றும் கண்ணனுக்கு வந்திருக்குங்க. அதற்கடுத்து ஸ்டாஃப் அப்படிங்கிற காரணத்தினால ரெண்டு பேரும் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமண நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு நள்ளிரவு ஒரு 12 மணி தோராயமாக இவங்களுடைய கிராமத்துக்கு காரில் வந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தஞ்சாவூர்லேருந்து இவங்களுடைய கிராமத்திற்கு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் காரில் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக ஹைவே தானே, இரவு நேரம் அப்படிங்கிற காரணத்தினால வாகனங்களும் அதிகமாக இல்லைங்க. ஒரு 100-110 கிலோமீட்டருக்கு மேலே தான் அந்த வாகனம் வந்து செலுத்தி போயிட்டுருக்குங்க. காரை ஓட்டுவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சேவியர் அப்படிங்கிற இந்த நபர் தாங்க ஓட்டிகிட்ருக்காரு. பக்கத்தில் வந்து கண்ணன் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு கால் ஒன்று வந்திருக்குங்க, ஃபோன் கால். 2007 காலகட்டம் அப்படிங்கிற காரணத்தினால பணவசதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த பட்டன் செல், செங்கல் செல் மாதிரி நிறைய செல்ஃபோன்களை வச்சுருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த சேவியர் அப்படிங்கிறவருடைய மொபைல் வந்து காரினுடைய கியர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு தான் காரை டிரைவ் பண்ணி ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்காருங்க. அப்போது ஃபோன் ரிங்கான அடுத்தனுடையே இந்த சேவியர் அப்படிங்கிறவர் கியர் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்துட்டு ஃபோனை எடுத்து அட்டன் கூட பண்ணலீங்க, அடுத்தனுடையே வந்து கண்ணன் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேவியர் சுதாரிச்சு பார்க்கறதுக்குள்ளே அது ஒரு அபாயகரமான பெண்டுங்க. அந்த இடத்துல விபத்து பகுதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மரணங்கள் அந்த சாலையில் அந்த ரோட்டோரத்தில் நடந்திருக்குங்க. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போயிட்டு இருந்த காரணத்தினால காரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சேவியர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா, நேராக ஒரு புளிய மரம் இருக்குங்க அந்த வளைவில், அந்த புளிய மரத்தில் இடித்து பல்டி அடித்து வந்து வண்டி வாய்க்கால் மாதிரி ஒன்று இருந்துருக்குங்க. சுற்றியும் வந்து வயல்வெளிகள் தான். அந்த வயல்வெளிகளை ஒட்டி இருக்கக்கூடிய வாய்க்கால் மாதிரி இடத்துல பல்டி அடித்து வண்டி கவிழ்ந்துருச்சுங்க. இப்படி 12 மணி தோராயமாக ஆக்சிடென்ட் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி வரைக்கும் இவங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே வரலைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நள்ளிரவு நேரம் அப்படிங்கிற காரணத்தினால வாகனங்கள் அங்கே யாரும் போகாத காரணத்தினால கவனிக்கவே இல்லைங்க இவங்க ரெண்டு பேரும் விபத்து ஏற்பட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1.5 மணி தோராயமாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் நபர்கள் ரெண்டு பேர் வந்து பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துக்கு போகலாம் சொல்லிட்டு டூ வீலரில் வரும்போது காரினுடைய இண்டிகேட்டர் வெளிச்சம் வந்து லைட்டாக எரிஞ்சிட்டு இருந்துருங்க. அதை பார்த்து ஏதோ விபத்து ஏற்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக போய் பார்க்கும்போது ரெண்டு பேருமே உயிர் போகிற நிலவில் நிறைய ரத்தம் போயிடுச்சுங்க, அப்படியே சீட்டில் சாஞ்சு கிடக்கிறாங்க. இவங்க ஓட்டிட்டு போகும்போது சீட் பெல்ட் பாகடாத காரணத்தினால ஏர் பேக்கும் ரிலீஸ் ஆகலையாட்டுருங்க. அதற்கடுத்து இவங்களுடைய செல்ஃபோனே அங்கே இருக்கிறத பார்த்துட்டு செல்ஃபோனை எடுத்து 100க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, யாருக்கு ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல். 100க்கு ஃபோன் பண்ண உடனே அங்கங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆம்புலன்ஸையும் அரேஞ்ச் பண்ணி இங்கே வந்து சேர்ந்துருதுங்க ஆம்புலன்ஸ். ஆனால் ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்னாடியே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 100லேருந்து இன்ஃபார்ம் பண்ண உடனே இன்ஸ்பெக்டர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது இருவருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அதற்கடுத்து இந்த அமரர் ஊதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, காவல்துறையினர் தான் இந்த அமரர் ஊதிக்கு ஃபோன் பண்ணி
டெட் பாடி ஆயிடுச்சு, ரெண்டு பேருமே வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அமரர் ஊர்தி வந்து சேருதுங்க. வந்த உடனே இந்த கண்ணன் அப்படிங்கிற பேசஞ்சர் சீட்டில் உட்காந்த அந்த நபரினுடைய சரதத்தை எடுத்துட்டு ஆம்புலன்ஸில் எடுத்து போய் அதாவது அமரர் ஊர்தியில் வைக்கிறாங்க. அதற்கடுத்து இந்த சேவியர் அப்படிங்கிற இந்த நபரனுடைய உடலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்கள் அமரர் ஊர்தி ஊழியர்கள் எடுக்க ட்ரை பண்ணும்போது திடீர்னு சேவியர் அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விட்டுருக்காருங்க. உடனே அந்த இடத்துலயே இந்த அமரர் ஊர்தி ஊழியர்கள் போட்டுட்டு அந்த நபரை கீழே மட்டும் எடுத்து கீழே வச்சுட்டு இந்த வண்டியில் ஏற்றக்கூடாது, நீங்கள் 108 ஃபோன் பண்ணுங்கள், அவங்க தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. காவல்துறையினர் எவ்வளவோ சொல்லியும் கூட உயிருக்கு ஆபத்தாக இருக்குது, ரத்தம் வேற தலையில் போயிட்டே இருக்குது, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியும் கூட அவங்க ஒத்துக்கவே இல்லைங்க. இந்த சமயத்தில் உடனே 108 இன்ஃபார்ம் பண்ணி 108 வந்து அரை மணி நேரத்தில் வந்து சேர்ந்துருதுங்க. சேவியர் எடுத்துகிட்டு போய் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் எடுத்து போய் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் காவல்துறையினர் சேவியர்களுடைய செல்ஃபோனை எல்லாம் வச்சு குடும்பத்தாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சேவியர்களுடைய மனைவி அப்புறம் 2 மகள்கள் இருக்காங்க. ஒரு மகள் வந்து 16-17 வயசு ஆச்சுங்க, 12 வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு மகள் வந்து 7 வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 மகள்கள் மற்றும் மனைவி ரெண்டு பேருமே அந்த தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் வந்து கதறி அழுகிறாங்க. அப்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சேவியரை வச்சுட்டு இருந்து வெளியே வந்த மருத்துவர்கள் அவங்களுடைய மனைவி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுடைய கணவரை காப்பாற்றுவது ரொம்ப கஷ்டம், 99% அவர் இறந்து போயிடுவாரு, 1% நாங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம், ஆனால் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தாங்க மருத்துவர்கள் கையை விரிச்சிடுறாங்க. அப்போது இவங்க ஏற்கனவே பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவியரை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டும் சேவியரை செக் பண்ணி பார்த்துட்டு தனியார் மருத்துவமனைகள் ஊழியர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரை காப்பாற்ற முடியாது, நாங்கள் முயற்சி செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் தீவிர சிகிச்சை பிரிவிலேயே சேவியர் அப்படிங்கிற இந்த நபரை பிராணவாயிலாம் வச்சு மூச்சு பேச்செல்லாம் படுத்து கிடக்கிறாருங்க, அப்படியே இருக்காங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக 7 கழித்து அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய டாக்டர் ஒருத்தர் நல்ல சந்தோஷத்தோடும் அப்படியே அவருக்கு ஏதோ ஒரு குழப்பங்க முகத்தில் அப்படியே வெளியே வந்து சேவியர்னுடைய மனைவியை கூப்பிட்டு உங்களுடைய வீட்டுக்காரர் முடிச்சுட்டார் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுடைய குடும்பத்தாருக்கு பயங்கர சந்தோஷங்க. வேகமாக போய் பார்க்கும்போது சேவியர் வந்து கண்ணை முடிச்சிட்டாருங்க. அதே நேரத்தில் டாக்டர்கிட்ட இனிமேல் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மருத்துவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது மெடிக்கல் மிராக்கிள், கண்டிப்பாக இவர் உயிர் இறந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குது, எப்படி புடச்சார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டாங்க. சில பேஷண்ட்ஸ் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தீர்மானிச்சாலும் கூட இந்த மாதிரி புடச்சிட்டாங்க அப்படின்னா அது மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே வார்த்தையை தான் இந்த சேவியர் அப்படிங்கிறவருக்கும் மருத்துவர்கள் பயன்படுத்திருக்காங்க. ஒருபடியா எப்படியோ உயிர் புலச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மறுபடியும் இன்னும் ஒரு 10 வந்து இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கண்ணு முடிச்ச காரணத்தினால ஜென்ரல் வார்டுக்கு சேவியரை மாற்றிட்டாங்க. அப்போதுதான் சேவியருடைய குடும்பத்தார் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சேவியர் அப்படிங்கிறவர் கண்ணை முடிச்சு இந்த பிராணவாயில் எடுத்துட்டு நார்மல் ஆனாலும் கூட அவர் தன்னிலை மறந்து தான் யார் அப்படின்னே தெரியலீங்க, தன்னுடைய மனைவி யார், குழந்தைகள் யார், அவருடைய பேர் என்னன்னே தெரியாமல் இருந்திருக்காருங்க. எல்லாருமே போயிட்டு தான் தான் மனைவி, தான் தான் மகள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியும் கூட சேவியருக்கு யார் என்னன்னே புரியலிங்க. இதை மருத்துவர்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ண உடனே மருத்துவர்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவருடைய பிரெயின் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்கேனையும் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் இவர் ஏன் இப்படி இருக்காரு, எல்லாத்தையும் மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மருத்துவர்களுக்கு மறுபடியும் ஒரு குழப்பங்க. இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 2 காலகட்டங்கள் அந்த மருத்துவமனையிலே இருந்து இவரை வந்து இந்த மனநலம் பித்து பிடிச்சமாக இருக்கார் இல்லையா, இதை சரி பண்ணுவதற்காக சைக்காட்டிஸ்டை கூப்பிட்டு போய் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தார் வேண்டாம், சைக்காட்டிஸ்டை கூப்பிட்டு போனால் பைத்தியம் பிடிச்சோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே எல்லாம் பேசிடுவாங்க, நாங்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ளே எடுத்து போய் வச்சு வீட்டிலேயே வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் தனியார் மருத்துவமனை அப்படிங்கிற காரணத்தினால குடும்பத்தார் ஃபோர்ஸ் பண்ண காரணத்தினால சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி சேவியரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. சேவியர் வந்து முரட்டுத்தனமாக எல்லாம் யாருக்கிட்டையும் நடந்துக்கிறது கிடையாதுங்க, அவர் தன்னிலை மறந்து பயந்த மணிக்க யார் பக்கத்தில் வந்தாலும் யாருன்னே தெரியாமல் முழிச்சு முழிச்சு பார்க்குறாருங்க. இந்த கோணத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி வந்து நம்பிக்கையோடு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க சேவியரை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேவியர் அப்படிங்கிற ஒரு நல்ல வசதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால கிராமத்து வீடு அப்படின்னாலும் பெரிய வீடுங்க, பங்களா மாதிரி கட்டி வெளியெல்லாம் காம்பவுண்ட் சுவர்லாம் போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே சேவியரை கூட்டிகிட்டு போகும்போது சேவியர் வந்து திரு திருன்னு முழிக்கிறாருங்க புது இடத்தை பார்த்த மாதிரி. அதற்கடுத்து விபத்து ஏற்பட்ட காரணத்தினால ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிட்டாரட்டுக்கு பயத்தில் அப்படி சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் வீட்டுக்குள்ளே எடுத்து போய் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி சேவியரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அடுத்த நாள் இரவே ஒரு பயங்கரமான விஷயம் அவங்களுடைய வீட்டில் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சேவியருடைய மனைவி பக்கத்தில் நெருங்க போனாங்க அப்படின்னா அவங்கள பக்கத்தில் நெருங்க விடவிடுறதே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் சேவியருடைய மூத்த மகள் இருக்காங்க இல்லையா, அவர் 16-17 வயது இருக்குன்னு சொன்னல, அந்த பெண்ணையே உற்று உற்று பார்த்துட்டு இருந்திருக்காருங்க இந்த சேவியர் அப்படிங்கிறவர். இந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வந்த 2 நாள் நைட்டு சேவியர் அவருடைய ஒரு ரூமில் வந்து பெட்ரூமில் வந்து படுக்க வச்சுருந்துருக்காங்க. இன்னொரு அறையில் 2 மகள்களும் சேவியருடைய மனைவியும் தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு அனத்தினாவோ சத்தம் போட்டாவே நல்லாவே தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால
இங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய மனைவி. அப்படி இருக்கும்போது ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து அவங்களுடைய மனைவிக்கு நைட்டு ஒரு மணி தோராயமாக ஒரு பயங்கரமான கனவு ஒன்று வருதுங்க. அந்த கனவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய கேட்டு பகுதி இருக்கு இல்லையா, அங்கிருந்து அந்த தெருவினுடைய கடைசியிலிருந்து ஒரு நபர் நேராக இவங்களுடைய வீட்டை நோக்கி நடந்து வர மாதிரி தத்ரூபமாக கனவு வருதுங்க சேவியரனுடைய மனைவிக்கு. அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உத்து கனவுலேயே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நபர் கரெக்டாக அவங்களுடைய கேட்டினுடைய முன்னாடி வரைக்கும் வந்து நின்றுட்டு வீட்டையே மேலையங்களையும் பயத்தோடு அப்படியே முன்னாடி வர பார்க்குறாருங்க, பின்னாடி போக பார்க்குறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருக்காருங்க. இதை தத்ரூபமாக கனவுல பார்த்த ஜான்சி, அதாவது சேவியரனுடைய மனைவியினுடைய பேர் ஜான்சிங்க, ஜான்சி அப்படிங்கிற பெண்ணுக்கு எதற்காக இவர் வீட்டுக்கு வெளியே நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலேயே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. கனவுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சும் கூட அவங்களால கனவுலேருந்து மீண்டு வரவே முடியலைங்க. அந்த சமயத்தில் தான் அந்த கேட்டு பக்கத்தில் நின்றக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது அது வேறு யாரும் கிடையாதுங்க, தன்னுடைய கணவரான சேவியர் அப்படிங்கிற அந்த நபர் தாங்க அந்த கேட்டுக்கு பக்கத்தில் நின்று வீட்டுக்குள்ளே வர முடியாமல் அப்படியே பயந்த மணிக்கு நின்றுருக்காரு. அதே நேரத்தில் இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு குழப்பத்தில் இருக்கும்போது ஜான்சி இங்கே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவியர் அப்படிங்கிற நபர் கேட்டு பக்கத்தில் நின்று கூப்பிட்றாருங்க. இந்த பெண்மணியும் கனவு அப்படிங்கிற காரணத்தினால படுக்கையிலிருந்து எழுந்து நேராக மெயின் கேட் கதவை திறந்து கேட்டுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு எதுக்காக வெளியே நிற்கிறீங்க, ரூமில் தானே படுத்திருந்தீங்க, ஏன் வெளியே போனீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போது மனைவியை பார்த்த அந்த கேட்டில் நின்று இந்த சேவியர் அப்படிங்கிறவர் ஓன் அழுகிறாருங்க. என்னாச்சு உங்களுக்கு, ரூமில் படுக்கிறத விட்டு ஏன் வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, உள்ளே இருக்கிறது நான் கிடையாதுரி, நான் செத்து ரெண்டு வாரத்துக்கு மேலாச்சுடி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சேவியரனுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. இந்த விஷயத்தை சொன்ன உடனே சேவியரனுடைய மனைவி டக்குன்னு தூக்கத்திலிருந்து முழிச்சு கனவுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. முழிச்சு பார்க்கும்போது சேவியரனுடைய மனைவிக்கு மறுபடியும் ஒரு பேர் எதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மகள் இருக்கக்கூடிய அறையில் தான் தூங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் கனவுல தான் இதெல்லாம் நடந்துச்சு. தத்ரூபமாக இவங்க தானாக மென்கட்டிலம் திறந்து வெளியே வந்து கேட்டு பக்கத்தில் நிற்கிற மாதிரி கேட்டு பக்கத்திலேயே இந்த சேவியரனுடைய மனைவி ஜான்சி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே எப்படி வந்தோம், கனவு வேறு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு அவர் இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த தெருவினுடைய கடைசி எண்டில் இவங்களுடைய கேட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தூரத்தில் அழுதுகிட்டே பின்னோக்கி தன்னுடைய மனைவியை பார்த்துட்டே அந்த சேவியரனுடைய உருவம் வந்து நடந்து போயிட்டே இருக்குங்க. அந்த நேரத்தில் அதை பார்த்த உடனே ஜான்சிக்கு எதுவுமே புரியலிங்க. தன்னுடைய கணவர் அறைக்குள்ளே தானே படுத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு வேக வேகமாக ஓடி வந்து சேவியரை படுக்க வச்ச அந்த அறைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே மறுபடியும் தன்னுடைய கணவர் படுத்திருக்காரு. அப்படின்னா கனவுல வந்து தான் இறந்து போயிட்டேன், உள்ளே இருக்கிறது வேற யாரும் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து ஜான்சிக்கு எதுவுமே புரியாமல் குழப்பம் ஏற்பட்டாங்க. இருந்தாலும் ஜான்சியினால் இதை வெளியே சொல்லவே முடியலைங்க, ஏன்னா உயிரோடு தன்னுடைய கணவர் இங்கே இருக்காரு. கனவுல வந்து தான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் யார் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இதை பெரிதுபடுத்தாமல் தன்னுடைய கணவர் இப்படி இருந்ததுனால இப்படி தானாக நினச்சிட்டு இருந்தனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் விட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு மறுபடியும் இரவு நேரங்கள் எல்லாமே 1 மணி 1.5 மணி தோராயமாக நைட்டு நேரத்தில் கேட்டு பக்கத்தில் வந்துட்டு ஜான்சி அப்படி சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குங்க. அந்த நேரத்துலையெல்லாம் டக்கு டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு போய் கேட்டு பக்கத்தில் நின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துலையெல்லாம் தன்னுடைய மகனைவியினுடைய பேரை மட்டும் கூப்பிட்றது இல்லாமல் மகளினுடைய பேரலையும் சொல்லி கூப்பிடுவதை வழக்கமாகவே இருந்திருக்குங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எப்போதும் போல நைட்டு 1.5 மணி தோராயமாக ஜான்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பக்கத்தில் நின்று யாரோ கூப்பிட்ட உடனே டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு போய் கேட்டு பக்கத்தில் சுற்றி முத்தியும் பார்க்குறாங்க இந்த பெண்மணி. அந்த சமயத்தில் யாருமே இல்லாத பார்த்துட்டு திரும்ப வந்து குழப்பத்தோடு வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் படுத்திருக்கக்கூடிய அறை இருக்கு இல்லையா, சேவியர் படுத்திருக்கக்கூடிய அறை, அந்த அறைக்குள்ளே ஏதோ ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குற மாதிரி கேட்குதுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த நிகழ்வெல்லாம் நினச்சி பயந்தா இருக்காங்க. லைட்டாக கதவை வந்து திறந்து பார்க்குறாங்க, ஜான்சிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவ்வளவு அடிபட்டு இருந்தாலும் கூட இந்த சேவியரனுடைய அறையில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இருக்குங்க, நல்ல வசதியான ஆள் அப்படிங்கிற காரணத்தினால. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி தன்னைத்தானே நின்றுட்டு அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்த ஜான்சிக்கு எதுவுமே புரியலிங்க. இருந்தாலும் மறுபடியும் எதுவும் பண்ண முடியாது, தன்னுடைய கணவர் தான் உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருந்த ஜான்சிக்கு மறுபடியும் ஒரு வார காலகட்டத்தில் உள்ளே இருக்கிறது தன்னுடைய கணவர் கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு பயங்கரமான விஷயம் ஒன்று நடக்குதுங்க. இப்படி இந்த விஷயமெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு வார காலகட்டம் கழிச்சு இவங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரனுடைய மேரேஜ் ஒன்று வந்திருக்குங்க. அந்த சமயத்தில் ஏற்கனவே சேவியர் வந்து அடிபட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இவரை கூட்டிகிட்டு போக முடியாது. சரி, மற்றவங்களாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன மகளையும் ஜான்சியும் கிளம்பி வந்து 2-3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர் இருக்குங்க. அடுத்த நாள் கல்யாணம் அப்படின்னா முந்தைய நாள் மதியமே வந்து சின்ன மகளை கூப்பிட்டு ஜான்சி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பும்போது பெரிய மகள்கிட்ட, அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காருப்பா, அவருக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ தான் இருக்கணும், ஸோ அப்பாவை மட்டும் நல்லா பார்த்துக்க, இன்றைக்கி நைட் இருந்துட்டு நாளைக்கு நைட் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா ஆறுதலாக சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. பெரிய மகளும் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா வீட்டிலிருந்து கல்யாணத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன அந்த நேரத்திலிருந்தே ரூம்குள்ளே படுத்திருந்த சேவியர் அப்படிங்கிறவரு ஹாலில் வந்து இருந்துக்கிட்டு இந்த பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரூம் பக்கத்துலேயே நெருங்கி நெருங்கி வந்து பார்த்தீங்கன்னா தவறாக டச் பண்ணுற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்குங்க. சரி, தன்னுடைய அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் ஏற்கனவே விபத்து ஏற்பட்டு மனநலம் கூட்டிட்டு போயிருக்கக்கூடிய காரணத்தினால் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பொண்ணு அதையும் கண்டுக்கலிங்க. அப்படி இருக்கும்போது அன்றைய இரவு சாப்பாடெல்லாம் அவங்களுடைய அப்பாவை கொடுத்துட்டு இவ அந்த பெண்ணினுடைய ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. சேவியர் வந்து அவருடைய அறையில் கட்டல் போட்டு தூங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நைட்டு 1-2 மணி தோராயமாக இருக்குங்க. திடீர்னு இந்த பெரிய பொண்ணாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு அந்தரங்க பாகங்களில் யாரோ, அதாவது மார்பு
கிராமம் பகுதியில் யாரோ கை வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. யாரோ கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சு பார்க்கும்போது சேவியரனுடைய மூத்த பொண்ணுக்கு பேர் அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மார்பு பகுதியில் கை வைக்கிறதே வேற யாரும் கிடையாதுங்க, அந்த ரூமில் படுத்திருந்தா அவங்களுடைய அப்பா தாங்க. மிரண்டடிச்சு போய் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் அடுத்த நோடியே ஆவேசமாக அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயப்படுத்தி தப்பாக நடக்க அந்த பெண்ணு மேலேயே ஏறி ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் அப்பா என்னப்பா பண்ணுறீங்க என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துன அடுத்த நொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிடங்கள் தாங்க இருக்கும், ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கத்தின குரலை கேட்டு அந்த பெண் மேலே தானே சேவியர் ஏறி உட்காந்துருக்காரு. பலாருன்னு யாரும் ஓங்கி அடித்த மாதிரி தூக்கி ஒரு 3-4 வீசிடுச்சுங்க. வீசின உடனே அந்த இடத்துல வந்து மீண்டு எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே உன் மகளை காப்பாற்ற பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏரண சிரிப்போடு உன் மகளை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தடிச்சு போய் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து மெயின் டோர் கதவை, ஏன்னா அங்கே வந்து இந்த நபருக்கும் கண்ணுக்கே தெரியாத ஒரு உருவத்தோடு யாரும் சண்டை போட்டுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த நேரத்திலேயே சுதாரிச்சுக்கிட்டு வேகமாக வெளியே ஓடி வந்து பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் நடந்த விஷயங்களை சொல்லிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லா நபர்களும் ஓடி வந்து இவரை வந்து என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளையை தப்பாக ட்ரை பண்ணா விடுவாங்களா அடிக்க வரலாம் சொல்லிட்டு வரும்போது மெயின் கேட்டினுடைய கதவை உளுத்தாப்பல் போட்டு உள்ளேயே பாதுகாப்பாக இருந்துட்டாருங்க இந்த சேவியர் அப்படிங்கிறவரு. சரி நீ எங்கள் வீட்லேயே தூங்குமா காலையில் பார்த்துக்கலாம், எப்படி அவன் கதவை திறந்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த பெண்ணை சேவியரனுடைய மூத்த பொண்ணை படுக்க வச்சிருக்காங்க. கரெக்டாக 1 மணி நேரம் தாங்க இருக்கும். 1 மணி நேரத்திலேயே இந்த சேவியரனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அப்பாவும் அம்மாவும் வேறு ஒரு 3 தெரு தள்ளியிருக்காங்க. அவங்களுடைய அப்பா கரெக்டாக வந்து இங்கே வர்றாருங்க. இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து சேவியர் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க அந்நேரத்துக்கு. அந்த நேரத்திலேயே பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இந்த நிகழ்வெல்லாம் பேசிக்கிட்டு முடிச்சு தாங்க இருக்காங்க. என்னாச்சு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேவியர் தான் நீ கூப்பிட்டு வந்தான், தூங்கிட்டு இருந்தோம் டக்குனு கதவை யாரோ தட்டினாங்க யாருன்னு சொல்லி திறந்து பார்க்கறதுக்குள்ள வாசப்படி இருந்து டக்குனு வம்பாட்டு நடந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படி சொன்ன உடனே புரியலைங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே. என்ன காரணம் அப்படின்னா உள்தாப்பால் போட்டுவிட்டு வெளியே வரவே இல்லைங்க இந்த சேவியர் அப்படிங்கிறவரு. ஆனால் இவங்களுடைய அப்பாவினுடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு குழப்பமாகவே இருந்திருக்குங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சேவியர் இறந்து போயிட்டாருங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், சேவியரனுடைய ஆன்மா தான் தன்னுடைய மகள் வந்து பக்கத்து வீட்டில் போய் பாதுகாப்புக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவை போய் தட்டி எடுப்பி கூட்டிகிட்டு வந்திருக்குங்க. அப்போதும் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் சொன்ன உடனே அவங்களுடைய அப்பா கண்டமேனிக்கு மூத்த அந்த பேத்தியை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கடுத்து சேவியரனுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த பேத்தியை கூப்பிட்டுட்டு வீட்டு கதவை போய் தட்டுதுன்னு தட்டுறாருங்க. கதவை தரடா கதவை தரடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கவே இல்லைங்க. அதற்கடுத்து தான் அந்த பெரியவருக்கு சந்தேகம் வந்திருக்குங்க, நம்மளை வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இப்போ கதவை திறக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை கூப்பிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. காலையில் 10-11 தோராயமாகவே இந்த ஜான்சி அப்படிங்கிற சேவியரனுடைய மனைவி தன்னுடைய சின்ன குழந்தையை கூப்பிட்டு கிராமத்துக்கே வந்துட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா உற்சார் உறவினர்கள் சில பேர் காலையில் வந்து அங்கே கல்யாணத்துக்கு போயிருப்பாங்களாட்டுங்க. நழையிட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொன்ன உடனே ஆவேசப்பட்டு இங்கே வந்த உடனே தன்னுடைய கணவரை சட்டையை பிடிச்சி குளிக்கியிருக்காங்க. மகள்கிட்டே தப்பாக நடக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே பயந்த மேனிக்கு நடிக்கிறாருங்க இந்த சேவியர் அப்படிங்கிறவர். அப்போது நேராக வந்து மாமனார் வீட்டுக்கே போய் அவங்ககிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க ஜான்சி அப்படிங்கிறவங்க. 2-3 வீட்டுக்கு வந்த அடுத்த நொடியே உங்களுடைய மகன் வந்து நேராக கனவுல வந்து நான் இறந்துட்டேன், உள்ளே இருக்கிறது வேற யாரோ, வீட்டுக்குள்ளே அவன் வரவிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் எங்கள் மாமனார்கிட்ட சொன்ன உடனே மறுபடியும் மகன் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், அந்த பெண்கிட்ட தப்பாக நடக்கும்போது அந்த சேவியர் அப்படிங்கிற நபரை யாரும் ஓங்கி பலர் நடித்து 3 தூக்கி வீசினாங்க இல்லையா, அது வேறு யாரும் கிடையாதுங்க, அந்த பெண்ணினுடைய தகப்பன் தான், அதாவது சேவியரனுடைய ஆன்மா தாங்க. சரி இப்போ எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே சேவியரனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு பயந்து போயிடாங்க, வெளியே வராமையே தன்னுடைய மனைவி கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்திருக்கு, உள்ள வராமையே சொல்லிட்டு இருந்திருக்கு. ஆனால் மகளுக்கு ஆபத்து அப்படிங்கிற காரணத்தினால வீட்டுக்குள்ளேயே வந்து மகளை காப்பாற்றுவதற்காக ரெண்டு பேர்த்துக்கும் அந்த ஆத்மா ஆத்மான் சண்டைனு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் தான் உன் பொண்ணை காப்பாற்ற பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேவியரனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா பேசியிருக்கு. இந்த நிகழ்வை எல்லாம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே இவருக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க சேவியரனுடைய அப்பாவுக்கு. அந்த சமயத்தில் தான் ஆணித்தனமாக இன்னொரு விஷயத்தையும் இந்த ஜான்சி அப்படிங்கிற பெண் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிகிட்டு வந்த பின்பு இவங்க கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற காரணத்தினால வீட்டிலையும் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போதெல்லாம் ரூமவுகனுடைய கதவை வந்து இழுத்து சாத்திக்கு வராங்க இந்த சேவியர் அப்படிங்கிற நபர். அது மட்டும் இல்லாமல் சச்சிலிருந்து இந்த புனித தண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த தண்ணீரை கொண்டு வந்து தெளிச்சோம் அப்படின்னா ரூமுக்குள்ள மட்டும் தெளிக்க விடவே மாட்டாராமங்க, கதவை சாத்திக்கு வராமா. இந்த நிகழ்வையெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்போது நடக்கக்கூடியது இந்த கனவெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க சேவியரனுடைய பெற்றோர்களும். அந்த சமயத்தில் இந்த குடும்பத்தார் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க போகக்கூடிய சர்ச் ஃபாதர்கிட்ட போய் சொன்ன உடனே சர்ச் ஃபாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடு, அவன் வரல அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய உடம்புல ஏதோ ஒரு சாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாருங்க. அதற்கு பின்பு அவன் வரல அப்படின்னா நானே வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நேராக குடும்பத்தோர் எல்லாரும் போய் சேவியரை வந்து சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்டு அடுத்த நொடியே சேவியரனுடைய முக மாற்றம் எல்லாமே பாவனை எல்லாமே மாற ஆரம்பிச்சுங்க. வந்த எல்லாத்தையுமே அப்பா அம்மா மக மனைவி எல்லாத்தையும் அடித்து வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாருங்க கதவை பூட்டிக்கிட்டு.
இதை பார்த்த பின்பு கண்டிப்பா இவருடைய உடம்புல இருக்கிறது வேற ஏதோ ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் ஃபாதர் கிட்ட சொன்ன உடனே அவர் வீட்டுக்கு வராருங்க. இரண்டு மூன்று ஃபாதரா ஃபாஸ்டரான்னு மன்னிச்சிருங்களே, எனக்கு குழப்பமாவே இருக்கு. வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த சர்ச்சு ஊழியர்கள் வந்து பைபிள் வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்ச அடுத்தனுடைய சேவியர் அப்படிங்கிறது அவருடைய ரூமினுடைய கதவை உள்தாப்பல் போட்டுட்டு ஆவேசமா கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு வழியாக பைபிளுடைய வசனங்களை ஓதி அந்த சேவியரை வந்து வெளியே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து காலில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அடுத்தனுடைய நீ யாரு, எதற்காக இவர் இந்த பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏளன சிரிப்போடு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு வாலிபருடைய பேருங்க. அந்த வாலிபருக்கு 28 வயதாச்சு. சேவியர் வந்து ஆல்ரெடி இறந்துட்டாரு, நான் இவருடைய உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே குடும்பத்தார் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் அவங்களுடைய மனைவிக்கு வந்து கனவுல வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவருடைய ஆன்மாவே சொன்னது ஞாபகம் வருதுங்க. அப்போதே சர்ச்ச ஊழியர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருவேளை இந்த உடம்புலேயே இருக்கிறதுக்காக இப்படி பொய் சொல்லுதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் சேவியருடைய உடம்புல இறங்கக்கூடிய அந்த ஆன்மாவினுடைய பார்வை எல்லாமே அந்த சேவியருடைய மூத்த மகள் இருக்காங்க இல்லையா, தப்பாக நடக்க பார்த்தாங்கல்ல, அந்த பெண்ணினுடைய முகத்து மேலேயே இருந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இறந்து போன வாலிபர் வந்து இவங்க எப்படி கார் ஆக்சிடென்ட் பண்ணி இறந்து போனாங்களோ அதே இடத்துல குடிபோதையில் டூ வீலரில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காருங்க. 28 வயதாச்சு. அவருடைய பேரை வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நான் காரணத்தினால சொல்லலீங்க. அந்த வாலிபருடைய ஆன்மா தான் சேவியருடைய உடம்புல வந்து இப்போ ஆக்கிரமிச்சு வச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சேவியர் இறந்த அடுத்தனுடைய அந்த ஆன்மா வந்து இந்த கூடு விட்டு கூடு பாயுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூடு பாய்ஞ்சு தான் உடம்பை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்குங்க. இதை அப்படியே சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சேவியருடைய மனைவி வந்து பக்கத்தில் நெருங்க விடாததற்கான காரணம் சேவியருடைய மனைவிக்கும் ஒரு 40 வயதுக்கு மேலே தாங்க இருக்கும். ஆனால் இந்த ஆன்மாவுக்கு வந்து 28 வயது அப்படிங்கிற காரணத்தினால தான் 16-17 வயது இருக்கக்கூடிய சேவியருடைய மூத்த மகள் மேலே அட்ராக்டிவில் வந்து அதை தன் வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்துருக்குங்க. அப்போது ஒரு வழியாக எல்லாத்தையும் கேட்டு இவருடைய உடம்புலேருந்து நீ பிரிஞ்சு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு ஊழியர்கள் சொன்ன அடுத்த நொடியே அது ஏளனச்சிரிப்போடு மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லுதுங்க. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனுடைய உடம்புலேருந்து நான் பிரிஞ்சு அப்படின்னா இவன் இப்பயே செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. அப்போதும் சர்ச்சு ஊழியர்கள் மற்றும் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து உடம்புலேயே இருக்கிறதுக்காக இப்படி பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நாங்கள் இறந்தா பார்த்துக்கிறோம் நீ கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புனித நீர் எடுத்து சேவியனுடைய அந்த உடம்பு அந்த ஆன்மா இருக்கக்கூடிய உடம்புல வீசுறாங்க. வீசின அடுத்தனுடைய அந்த ஆன்மா வந்து அவருடைய உடம்புலேருந்து பிரிஞ்சு போயிடுச்சுங்க. பிரிஞ்சு போன அடுத்தனுடைய மயக்க நிலையில் விழுந்த மாதிரி விழுந்த சேவியருடைய மூச்சு பேச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் இறந்து போயிட்டார் அந்த ஆன்மா சொன்ன மாதிரியே. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆகி அந்த அமரர் ஊதியெல்லாம் வந்து கண்ணன் எடுத்துகிட்டு சேவியர் உருவும் போது ஆள் பெருமூச்சு விட்டார் இல்லையா, அப்போது தான் அந்த ஆன்மா இவர் ஆக்கிரமிச்சு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடம்பாக பாவிச்சு வச்சுட்டு இருந்துருக்குங்க. நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடுகளில் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கண்ணு மூக்கு வாய் அப்புறம் இந்த காது எல்லாத்துக்குமே பஞ்சு வச்சு அடைச்சிருவாங்க, அது வேறு ஏதாவது ஒரு பொருள் வச்சு அடைப்பாங்க வெத்தலை மாதிரி. அதே நேரத்தில் பெருவரில் வந்து கட்டுப்போட்டு கட்டு வச்சிருவாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்போதுமே ஒருத்தருடைய உடலிருந்து அந்த ஆன்மா பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த உடலை ஆக்கிரமிப்பதற்காக வேறு சில ஆன்மாக்கள் கெட்ட ஆன்மாக்கள் பயன்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இந்த உடல்களில் இந்த மாதிரி 10 மாதிரி போட்டு எல்லாத்தையும் அடைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா வேறு ஆன்மாக்கள் வந்து அந்த பூத உடலை ஆக்கிரமிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெத்தலை வச்சு அடைக்கிறது பஞ்சு வச்சு அடைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பெருவரில் கட்டிட்டாங்க அப்படின்னா ஆசனவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து ஆன்மாக்கள் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெருவரில் கட்டிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஆசனவாய் வந்து க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது உண்மையும் கூட. ஸோ இந்த நிகழ்வின் அடிப்படையில் தான் சேவியர் இறந்த உடனே சேவியரோட உடம்பை தன்னிலை வசப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 28 வயது இருக்கக்கூடிய வாலிபருடைய ஆன்மா ஆக்கிரமிச்சு இந்த விஷயங்கள் அனைத்தையும் செஞ்சுருக்குங்க. அதே நேரத்தில் தான் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லி சொன்னதற்கான அடையாளமாக ஒரு அரை மணி நேரத்திலேயே விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. சேவியருடைய உடம்புல தான் அந்த ஆன்மா பிரிஞ்சு உயிர் போன அடுத்தனுடைய அந்த ஆன்மா சொன்ன மாதிரி எடுத்து வந்து இறுதி சடங்கெல்லாம் வைக்கல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. வெச்ச ஒரு அரை மணி நேரத்திலேயே பயங்கரமாக அந்த உடல் வந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சுங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அந்த ஆன்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி சேவியர் இறந்து எப்போயும் இறந்துட்டாரு. இப்போதான் இந்த ஆன்மா வந்து பிரிஞ்சு உடல் மட்டும் இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால சீக்கிரம் வந்து அழுகிற மாதிரி பண்ணிட்டு இருந்துருக்குங்க. அவசர அவசரமாக இவருடைய உடம்பு எடுத்துகிட்டு போய் இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாமே முடிச்சு வச்சுருந்துருக்காங்க. இந்த சம்பவம் 2007 காலகட்டத்தில் நடந்தது பிரதர். இது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை என்ன பண்ண வாலிபர் வந்து அவருடைய பேரும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாருங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் சொல்லி முடிச்சாருங்க. இன்று பார்த்து இந்த முதல் சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இரண்டாவது சம்பவத்தை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இரண்டாவது சம்பவம் தஞ்சாவூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 1990 காலகட்டத்தில் நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது விக்ரம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய தம்பிக்கும் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. 1990 காலகட்டத்தில் எல்லாம் இப்போதெல்லாம் தியேட்டர்லாம் நிறைய வந்தாலும் கூட டெண்ட் கொட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு அருகாமையில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 தொலைவில் டெண்ட் கொட்டாய் வைப்பாங்க. எப்போதுமே சனிக்கிழமை இரவு அந்த ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்களும் சரி குடும்பத்தாரும் சரி இரவு நேர காட்சிக்காக போயிட்டு வருவாங்க. 10 மணி காட்சிக்கு போயிட்டு ஃப்ரீயாக வந்து நடந்து வருவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் மற்றும் அவங்களுடைய தம்பி ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
அந்த சமயத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள் வேண்டாமடா இன்னொரு நாளைக்கு போடாமல் சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியும் கூட இந்த விக்ரம் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய தம்பியை கூப்பிட்டுட்டு ஊர்க்காரங்கெல்லாம் போகிறாங்களா அவங்களுடைய போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. தேட்டருக்கு போகிறதுக்கு இரண்டு வழிகள் இருக்குங்க. ஒரு வழி என்ன அப்படி சொல்லி பார்த்தா நேராக போனோம் அப்படின்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி சுற்றி போகணுங்க. இன்னொரு வழி அப்படிங்கிறது குறுக்கு வழி பார்த்தீங்க சுடுகாட்டு வழியாக போகணும், ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே போயிடலாங்க. அதே மாதிரி இந்த விக்ரம் மற்றும் அவங்களுடைய தம்பி ரெண்டு பேருமே போகும்போது ஊர்க்காரங்களோடு சேர்ந்து போய் தேட்டரில் படம் பார்த்து 12 மணி 12:30 தோராயமாக அந்த சுடுகாட்டு வழியாக தாங்க எல்லோரும் வராங்க. இவங்களும் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது விக்ரம் அப்படிங்கிற நபருடைய தம்பி தான் அந்த சுடுகாட்டு வழி பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்காருங்க. ஒரு 2-3 அடி தூரத்தில் வந்து விக்ரம் அப்படிங்கிறவரு போயிட்டுருக்காருங்க. நல்லா போயிட்டு இருந்த விக்ரமனுடைய தம்பி திடீர்னு அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு புதர் மாதிரி ஒற்றையடி பாதை மாதிரி தாங்க இருக்கும். அந்த பாதை பக்கத்தில் போன உடனே அலறி அடிச்சுட்டு விக்ரம் அப்படிங்கிறவர் பின்னாடி வந்துருந்தார் இல்லையா, அவரையும் தள்ளி விட்டுட்டு அலறி அடிச்சுட்டு போய் அந்த ஊர்க்காரங்க பக்கத்தை போய் நின்றுட்டாருங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சு இந்த பையன் போய் பயந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல பச்சை மாவுங்க, ஒரு நபரினுடைய சடலம் மாதிரியே சின்னதாக ஒரு உருவம் பச்சை மாவில் செஞ்சு நிறைய பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு அந்த மயானத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. அந்த உருவத் தோற்றத்தை பார்த்து தான் இந்த விக்ரமனுடைய தம்பி வந்து அலறி அடிச்சு இங்கே ஓடி வந்திருக்காருங்க. அதற்கடுத்து அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது விக்ரம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா, அப்பா அம்மாட்ட சித்த சொல்லிடாத, சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க, ஏற்கனவே தேட்டருக்கு போக வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிட்டாங்க. அன்றைய இரவு விக்ரம் மற்றும் அவங்களுடைய தம்பி ரெண்டு பேரும் போய் அறையில் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில் ஒரு 4:30 5 மணி தோராயமாக விக்ரமனுடைய அம்மா வந்து வீட்டு வாசலில் வந்து கோலம் போடலாம் தண்ணி தெளிச்சு சொல்லிட்டு எந்திரிச்சுப்பாங்க இருக்குங்க. அப்போது வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் போயிட்டு திடீர்னு விக்ரமனுடைய அம்மா ஆணும் கத்திருக்காங்க, ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு அம்மா எதுக்கு இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்கும்போது விக்ரமுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. பக்கத்தில் படுத்திருந்து தன்னுடைய தம்பியை காணும். எப்போதுமே 8 மணி 9 மணி வரைக்கும் படுக்கையிலிருந்து எந்திரிக்க மாட்டாருங்க, ஆனால் இப்போது 4 மணிக்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்த உடனே பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய வீட்டினுடைய வாசப்படியிருந்து கொஞ்சம் தள்ளி அந்த தெருன்னு சொல்லுவாங்க, அந்த தெரு ஃபுல்லாக மண்ணாதாங்க இருக்கும். அந்த தெரு பக்கத்தில் வந்து விக்ரமனுடைய தம்பி நைட்டு வந்து அந்த உருவத்தை பார்த்தார் இல்லையா, அந்த பச்சை மாவட்ட இருக்கக்கூடிய உருவத்தை, அந்த மண்ணை வந்து வாய் ஃபுல்லாக எடுத்து அவராக அமுத்தினாரா என்னன்னு தெரியலிங்க. வயிறு ஃபுல்லாக மண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக அமைத்திட்டு அந்த இடத்துலேயே கண்ணை முடிச்ச மணிக்கு பயந்த மணிக்கு வந்து உயிர் பிரிஞ்சிருங்க. எப்போ இறந்தார் அப்படின்னே தெரியல, நைட்டு 2 மணிக்கு இறந்துருக்கலாம் 3 மணிக்கு இறந்துருக்கலாம் எப்பயுமே தெரியல. இந்த காட்சியை பார்த்து அவங்களுடைய அம்மா சத்தம் போட்ட உடனே ஊர்க்காரங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாருங்க. அப்போது தான் விக்ரமனுடைய பெற்றோர்கள்கிட்ட அந்த ஊர்க்காரங்க சினிமாவுக்கு வந்தாங்க இல்லையா, நைட்டு வந்து இப்படி ஒரு உருவத்தை பார்த்தாங்க, அது வந்து யமசாந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த யமசாந்தியை வந்து இந்த தம்பி விக்ரமனுடைய தம்பி வந்து முதல் முறையாக பார்த்து பயந்தா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விக்ரம பிடிச்சி அவங்களுடைய அப்பா அடிக்காத அடி அடிச்சிட்டாருங்க. நைட்டே சொல்லியிருக்கலாம்லடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் விக்ரமுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த யமசாந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருக்காவது இந்த கழிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதில் தாண்டியோ அல்லது பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு அவங்களுக்கு கடைசியாக மரணம் தாங்க. அந்த மரணத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா மறுபடியும் அவங்களும் இதே மாதிரி ஒரு பூஜையை செஞ்சு பச்சை மாவு எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சிருந்துங்க. வச்சுட்டு அதை யார் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து பயக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பயந்தவங்களுக்கு அந்த நோய் போயிருங்க, ஏற்கனவே அந்த கழிப்பு கழிச்ச ஆட்கள் வந்து விடுபட்டுருவாங்க. இந்த நிகழ்வு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு அதற்கு பின்பு தாங்க புரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் தன்னுடைய தம்பியினுடைய சடலத்தை பார்த்து கதறி கதறி எழுதிருக்காருங்க. இந்த யமசாந்தி அப்படிங்கிறது கடைசியாக அவங்களுடைய போட்டுத்தலை தான் பார்க்குமாமங்க, இந்த மாதிரி கழிப்பு கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த பையன் தம்பி வந்து பயங்கரமாக பயந்த காரணத்தினால அன்றைய இரவே போட்டு தெளிச்சுங்க. இந்த நிகழ்வு 1990 காலகட்டத்தில் நடந்தாலும் பிரதர் இப்போது வரைக்கும் என்னுடைய தம்பி என்னால் தான் உயிர் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு இந்த மின்னஞ்சலை சென்ட் பண்ணாருங்க விக்ரம் அப்படிங்கிறவர். இன்று பார்த்த 2 சம்பவங்களில் உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானிஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.